வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 1 and 2 ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் 5th எக்ஸசைஸாக இருக்குது, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் 7th எக்ஸசைஸாக இருக்குது. இப்போ பாலினோமியல் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை டைப் பண்ணி. ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜியோஜிப்ரா விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஜியோஜிப்ரா விண்டோவில் என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x-3 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி அங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நம்மளே அங்கே போய் கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் டைப் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான லைன் வந்து இங்கே எனக்கு ஜென்ரேட் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு 2 வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 அப்படின்னு போகிறேன். ஒரு ஸ்லைடர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருது. இது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏ ஈக்குவல் டு 2 ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பாயிண்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணுறேன், ஏ அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஏ, ஒய்யோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை மறுபடியும் சொல்கிறேன், ஏன்ற ஒரு பாயிண்ட்டு, எக்ஸு ஒய், எக்ஸு வந்து நான் இங்கே கொடுத்த 2 செட் பண்ணியிருக்கேன். இந்த ஒய் பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ, எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம் அப்படின்னா 2 2 4 4 -3 1. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கும். ஸோ ஏன்ற பாயிண்ட்டு 2, 1 ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து லிமிட்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லைடர் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்லைடர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்லைடருக்கு பேர் ஹச்சுன்னு வைக்கிறேன். ஹச்சு வந்து இங்கே வந்து என்ன, -5 to 5 வரைக்கும் எனக்கு இருக்க போதுமானது தான். ஸோ இங்கே ஹச் வந்து ஸ்லைடர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ வந்து இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஜூமின் பண்ணி பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 நம்ம பேஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 எந்த சைட்லேருந்து வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து 2 நோக்கி வருவோம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்தும் 2 நோக்கி தான் வருவோம். ஸோ ரெண்டு சைடுக்குமே நம்ம வேல்யூ செட் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் 2 முன்னாடி ஒரு வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்கணும், 2 அப்புறம் ஒரு வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி வருதுன்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே ஹச்சுன்றத செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்றதுனால கேபிட்டல் எல்னு நான் வைக்கிறேன் ஒரு பாயிண்ட்டு. கேபிட்டல் எல் ஈக்குவல் டு a-h. ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் நான் ப்ராக்கெட் போடுக்கிறேன், டபுள் ப்ராக்கெட் வரும். a-h, f(a-h). ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்து நான் செட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்ன்ற இடத்துல வந்துருச்சு. அதாவது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ -1. ஸோ இதே மாதிரி அப்பர் சைடும் ஒரு பாயிண்ட் செட் பண்ண போகிறேன். அதாவது மேலே வந்து ஆர் அப்படின்றது இதுக்கு ரைட் சைடு. அப்போ ஆர் வந்து என்னவாக இருக்கும், இங்கே நம்ம மைனஸ் போட்டோம் அப்படின்றதுனால மேலே வந்து கண்டிப்பாக என்ன போடணும், ப்ளஸ் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ a+h, f(a+h). ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செட் பண்ண பாயிண்ட்டு ஏ, லெஃப்ட் சைடுக்கு ஒரு பாயிண்ட்டு, ரைட் சைடுக்கு ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டுமே ஏவை நோக்கி வரும்போது அதோடய வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேம் மட்டும் வேணாம், நேமோட சேர்த்து வேல்யூவும் நான் செட் பண்ணுறேன். அதோட ஒரு கலரையும் செட் பண்ணிடுவோம். ஓகே, செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி ரைட் சைடு உள்ள பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூ செட் பண்ணுறேன். ஓ, லெஃப்ட் தான் வருது, நான் இன்னும் சரியாக அது ப்ராப்பராக பண்ணலை. ஸோ ஆரில் வச்சு கிளிக் பண்ணுங்கள், பாயிண்ட் ஆர். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து நேம் அண்ட் வேல்யூ இங்கே ஆர் இருக்குது, நேம் வந்து நேம் அண்ட் வேல்யூன்னு மாற்றிக்குவோம். இதுக்கு கலர் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கொடுக்குறேன், கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல், இது ஆர், ஆருக்கு கலர் வேறு கலர் கொடுத்துட்றேன்.
So, வேற கலர் கொடுத்து மாத்தியாச்சு சோ இப்போ வந்து r வந்து a நோக்கி வரணும் l உம் a நோக்கி போகணும் அப்படி போகும்போது அதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எல்லாத்தையும் இங்க மெஷர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இப்போ h வந்து 1 னு செட் பண்ணிருக்கமா h க்கு இதே இது நான் ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்னு கிரியேட் பண்றேன் சோ h தான் அதுக்கு பேரே h தான் வைக்கிறேன் லிங்க்ட் ஆப்ஜெக்ட் வந்து h ஓட லிங்க் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா சோ லிங்க் பண்ணி விட்டுட்டு இந்த h ஓட வேல்யூ நான் இங்க சைடுல கூட வச்சுக்கிறேன் So, the Hachoda value 1 in Irkambo, the yellow pint either R or pint either. The Hachoda value 0.5 in Akurta Abdina, yellow value pathing abna 1.5,0, 2.5,2 Abdin Maro. Kingla, either the Hachoda value 0.1 in Kudugre, so in a pathing in a rama close out, either Nama zoom in path upon zoom in Pandanga Abdina, will grumble easy as the Kurio. So, in the pint in Paranga. So, in a point x axis, y axis, vary it here. Okay, so, if you are talking about 1.6, 1.8, 2, 2.2, 2 unit. So, this is the 0, 1. So, if you close the point of value, we will see. So, this is the point of value. X value is 2. Okay, so y oda value 1 nu vanduchu first idula eduthoniye namakku vanda point ipo paarenga x oda value nama maathikite irundhalum x oda value 2.01 1.99 idu rendume 2 ku equal ah 2 ku kittatatta pakkathula irukku adhe mari 1.0 okay pakkathula vechukuren so idu rendume paathonnala enadhu 1 ku kittatatta pakkathula dhaan irukku so idha na innum maathren abindrappa 0.01 001 maathren so ipo paathinga appna L R A point ரொம்ப close ஆதா வருது ஆனா வேல்யூ பாத்தீங்க அப்படினா இந்த பாயிண்டோட பிளேஸ் வேல்யூ பாருங்க இங்க பாருங்க நம்ம ஆக்சஸோட வேல்யூ பாத்தீங்கனால உங்களுக்கு வந்து 3 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குற அளவுக்கு நம்ம மாத்திட்டோம் ஆனாலுமே நமக்கு வேல்யூ பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது எதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு A பாயிண்ட்க்கு அதே மாதிரி y ஆக்சிஸ பாத்தீங்கனாலுமே நமக்கு y பாயிண்ட பாத்தீங்கனாலுமே நமக்கு எப்படி இருக்குது அப்படினா 1 க்கு relevant ஆக இருக்கு சோ இத வச்சு நம்ம இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் a வந்து 2 தான் कंफर्म தான் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா x ஓட வேல்யூ 2 னா y ஓட வேல்யூ 1 தான் அப்படின்றத कंफर्म பண்ணிக்கலாம் சோ இதுதான் லிமிட் ஆஃப் f(x) அப்படினு சொல்லிருப்பாங்க இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா 4 டிவிஷன் கொடுத்திருக்காங்க நம்ம புதுசா இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணியும் அடுத்து ரெண்டாவது டிவிஷன் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினா நான் இதுலயே பண்ணணும் நினைக்கிறேனா இங்க போயிட்டு நம்ம இன்புட் பாக்ஸ் ஒன்னு கிரியேட் பண்றேன் So, input box create panittu inge vandu enna pandren function appdi type panikiren enak display vandu function abindra vaartha varanum label la so function type panittu linked object edoda link pandren f of x equal to 2x minus 1 idoda link panni inda function inge vechukuren okayla so ipa idukku adutha na enna pannalam inda function la poittu na name edha maatren enak vandu adutha question enna kuduthirukanga appdin paarenga second one vandu relational function kuduthirukanga So, relational function la a n x power n in the maida namaku kuduthirukranga. So, in the format la oru relational function nama type panna porom. So, adhe idu 2x minus 3 da namaku first division la kuduthirukranga. Second division la idhe formula va divided by oru 3 porren. Okayla idu vandinga irrational formula namaku vandrom. So, idhila na vandu rational function da idu. So, idhukku na vandittu enter adikiren appadina paarenga rational function ku அதுக்குரிய கிராஃப் வந்துருச்சு ஆனா நாம வந்து ரொம்ப ஜூம் இன் பண்ணதனால நமக்கு தெரியல சோ அதனால நாம வந்து பிட் கொண்டு வரணும் ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு கரெக்ட்டா அந்த லைன் வந்து நிக்கும் சோ பாத்தீங்கன்னா தெரியுது சோ இதெல்லாம் ரைட் சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட்னு தெரியுது அடுத்து நமக்கு பாயிண்ட் A தெரியும் அடுத்து L தெரியும் ஓகேங்களா தேவையான இடத்துல நான் வந்து ட்ராக் பண்ணிட்டேன் So, if you zoom in, you can see the 3 points. You can see the y value of 0.3. So, in the 3 points, you can see the zoom in. So, if you zoom in, you can see the 3 points. Okay, so, if you zoom in, you can see the unit in depth. So, we can see the 3 points. So, that's why we can see the 3 points. So, now we know the A point, the L point, the R point. So, if we compare the value, we will see the point value. Settings,
name and value போட்டு பார்த்தீங்க அப்படினா so 3 point போய் பாருங்க x value 2.001 2 1.999 so இது எல்லாமே என்னது relevant to 2 தான் இது exact 2 இது ரெண்டுமே approximate to 2 ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் இது 0.3333 இருக்கு இது 0.334 0.3327 இது ரெண்டுமே approximate to 0.333 ஓகேங்களா சோ இதுக்கு இப்ப ரெலெவண்டா இருக்கறதனால தான் இந்த பாயிண்ட நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படினா லிமிட் ஆஃப் f(x) அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ இதே மாதிரி அடுத்து நமக்கு மூணாவது ஒன்னு கொடுத்திருக்காங்க சோ இது தேர்ட் ஒன்னு கிராஃப் தி ஃபங்ஷன் sin ax bx tan ax bx ஓகேங்களா அண்ட் ஆல்சோ இவாலுவேட் லிமிட் ஆஃப் sin ax bx அண்ட் லிமிட் ஆஃப் x டெண்ட்ஸ் டு 0 tan ax bx ஸோ இதையும் இதுக்கு அடுத்ததையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி